ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் லன்ச் மெனுக்கு பப்பாளிக்காய் வந்து எடுத்து டால்மா செய்யலாம்னு சொல்லி பார்த்தேங்க. ஆனால் இந்த மரத்தில் நல்ல பெருசாக ஹைட்டாக இருக்குது, அதனால் வந்து நான் எடுக்கலை. என் கையை வந்து எட்டாது, இருந்தாலும் குச்சி வச்சு குத்துனாலுமே கொஞ்சம் எட்டாத அளவுக்கு தான் இருந்தது. அதனால் நம்ம அப்படியே சரி பரவாயில்லன்னு சொல்லி இந்த பக்கம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மரம் இந்த பக்கம் இருக்குது. இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன சைஸு. இதில் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்குது. நான் ஒன்று வந்து எடுத்துகிட்டு போகிறேன், ஆனால் இது செட் ஆகுமா இல்லையான்னு கட் பண்ண அப்புறமா தான் தெரியும். அதே போல் இந்த பக்கம் மரத்துலேயும் குட்டி குட்டியாக தான் இருக்குது, கை கெட்டினது தெரியும். இப்போ இதிலேருந்து மட்டும் சின்னதாக ஒன்று எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம டால்மா வந்து ஜஸ்ட் டால்மாவில் இது ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் சேர்க்கறதுக்காக, மற்றபடி நம்ம ரெசிபிலாம் வேறு வேறு தான் செய்ய போகிறோம். கோவக்காய் வேறு நிறைய இருக்குங்க, மரம் ஃபுல்லாக இருக்குது, அதோட தண்ணி டேங்க் ஃபுல்லாகவுமே அந்த பக்கம் மேலெல்லாம் நிறைய இருக்குது. அது வந்து சமைக்கணும், நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை இந்த வீடியோ எடுத்தது. நான் வியாழக்கிழமை எடுக்கிற வீடியோ வெள்ளிக்கிழமை போடுறேன், அதனால் ஃபஸ்ட் நாள் எடுத்துகிட்டு அடுத்த நாள் ரெடி பண்ணி போடுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். மற்ற வேலையெல்லாம் சேர்த்து செய்யும்போது வீட்டில் இருக்க வேலைகளுக்கு பச்சரிசி சாதம் செஞ்சுருக்கேன். வியாழக்கிழமை வந்து எங்களுக்கு விரதம், அதனால் நான் பச்சரிசி சாதமும் வெங்காயம் பூண்டு இல்லாமல் சமைச்சேன். அப்புறம் சிக்கன் மசாலா இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்காமல் சமைக்கிற ஐட்டம்ஸு. பச்சரிசி சாதம்னால நான் கேஸ்லேயே செஞ்சுட்டேன், டக்குன்னு வெந்துடும். இதில் ரேஷன் அரிசி இல்லைன்னா அந்த குண்டு அரிசி நிலத்தில் விளையிற அந்த அரிசியெல்லாம் சமைக்கும் போது நான் வந்து அடுப்பில் வச்சு சமைப்பேன். இன்றைக்கி வந்து பச்சரிசினால் டக்குன்னு வெந்துடும், அதனால் கேஸில் வந்து ஜஸ்ட்டு அரை கிலோ சாதம் தான், அரை கிலோ கொஞ்சமாக அரிசி சேர்த்து செய்கிறதுனால நான் அப்படியே வறுத்துட்டேன். இப்போ கடாயை வந்து அடுப்பு மேலே வச்சு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுபட்ட அப்புறமா முக்கால் பாகம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை எடுத்தோம்னா இதுதாங்க நம்ம நல்லா சில்லுன்னு ஆறுன அப்புறம் அரைச்சி வச்சோம்னா சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதை வந்து டால்மாவில் நிறைய, அதுக்கப்புறம் பொரியலில் எல்லாத்துலேயும் வந்து ஒடிசாவில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் நிறைய டைம்ஸ் வந்து அதை காமிச்சிருக்கேன், அதை இப்படி தான் செய்யணும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் குக்கரில் நான் வந்து இன்றைக்கி டால்மா செய்ய போகிறேன். இதில் காய்கறி வந்து நிறைய சேர்த்துருக்கேன், பொட்டோளம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, காராமணி, பூசணிக்காய், கத்திரிக்காய், கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி நசுக்கினது, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு மெயினாக சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு, அதாவது இந்த மூடியில் வந்து எனக்கு அந்த அளவு கரெக்டாக தெரியும், அதனால் நான் பருப்பு அதில் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் பருப்பு இருக்கும். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து இதை நான் வந்து ஜஸ்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே விசில். இதில் நான் தக்காளியுமே கூட சேர்த்துருக்கேன், ஆனால் பப்பாளிக்காய் வந்து அது சரியாக செட் ஆகலை, அதனால் நான் அதை சேர்க்கலை. இந்த பக்கம் நான் குக்கரை வச்சுட்டு இந்த பக்கம் பப்பாளிக்காய், இன்னொன்று வந்து அந்த பக்கம் பெரிய மரம் இருக்குது அதிலிருந்து கொண்டு வந்தது, ஆனால் அது நல்லா பழுத்திருந்தது. சரி, இந்த பக்கம் ஃபஸ்ட்டில் வீட்டு எதிலே இருக்கிற அந்த மரத்துலேயே நல்லா கை எடுத்து ஒன்று பார்த்தா இந்த மாதிரி இருந்தது. சரி, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே சமைக்கலான்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு பக்கம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குக்கர் வந்து எல்லாம் போட்டு அடுப்பு மேலே வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரே விசில், ஒரு விசில் ஃபுல்லாக வந்து ஒரு விசில் ஃபுல்லாக வந்து ப்ரெஷர் இறங்கின அப்புறமா நம்ம ரிலீஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு டால்மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி பப்பாளிக்காய் கட் பண்ணும்போது எனக்கு இந்த கத்தியில் வந்து கட் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப நாள் அடித்து இந்த கத்தி நான் சென்னை போகிறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா கொஞ்சம் தாரம் இருந்தது, அதாவது ஷார்ப் இருந்தது. இப்போ வந்து ஷார்ப் சரியாக இல்லை, நல்லா கையில் வந்து வலிக்கிட்டே இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் கட் பண்ணவே முடிஞ்சுது. இப்போ ஒரு குக்கரில் வந்து ஒரு விசில் ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கின அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு ஜஸ்ட்டு நம்ம கலக்கி விட்டோம்னா இது வந்து இந்த மாதிரி அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்படி லைட்டாக மசித்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதான் டால்மா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தாளிப்பு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு ரெடி ஆகிடும். நான் அதை இந்த பக்கம் வந்து காய்கறிகளை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொரியலுக்காக, காராமணியும் உருளைக்கிழங்கையும். இந்த மிளகாத்தூளை இப்போ வந்து டால்மாலாம் சேர்க்க போகிறேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சோம்னா இதை நம்ம தினமும் சமையலுக்கு ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். காரம் வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்க்கணும். குழந்தைங்களுக்குன்னும் போது நம்ம கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக தான் காரம் சேர்த்துருக்கேன், அதனால் வந்து நான் ஒரேடியாக மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். இப்போ துருவின தேங்காய் லாஸ்ட்டாக ப்ரெஷர் குக்கர் இறக்கின அப்புறமா துருவின தேங்காய், கொத்தமல்லி தழை தூவி இதை அப்படியே வச்சு நம்ம தாளித்து இதில் ஊற்றிக்கணும். தாளிக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக இன்க்ரீடியன்ஸ் இல்லைங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம், காஞ்ச மிளகாய், வெந்தயம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம்
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு தாளிப்பு போட்டு அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். வெங்காயம் சேர்க்க மாட்டேன், பூண்டும் சேர்க்க மாட்டேன், மற்ற டைமில் செய்யும்போது சேர்ப்பேன். அதோடு இல்லாமல் டால்மா நிறைய டைம் நம்ம சேனல்லேயே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனால தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் அப்லோட் பண்ணல. ஜஸ்ட்டு என்னென்ன சமைச்சேன்னு சொல்லி இப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லியிருந்தேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் காஞ்ச மிளகாவும் இந்த மாதிரி கடுகு சீரகம், காஞ்ச மிளகாய், வெந்தயம், சோம்பு இதெல்லாம் சேர்த்தா, இது வந்து ஒடிசாவில் பஞ்சபுட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அஞ்சு பொருள் இதில் சேர்த்துருப்பாங்க, கடுகு சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, வெந்தயம், கருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தாளிக்கும் போது பொரியல்லையும் டால்மாலையும் சாம்பார்லேயும் போடுவாங்க. பாருங்கள், அந்த தாளிப்பை ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிளகாத்தூளை தேவைக்கு ஏற்றது போல் கொஞ்சமாக போட்டு, இன்றைக்கி வந்து காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்கலாம், வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு காரமே எல்லோரும் போட்டு சாப்பிட்டோம். அதனாலேயே நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே இறக்கி வச்சோம்னா டால்மா ரெடிங்க. இதை சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லா ஐட்டம்ஸ் கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே போல் வெறும் கடாயில் கடுகு சீரகம் அந்த தாளிப்போட கொஞ்சம் போட்டுட்டு அதில் காஞ்ச மிளகாய் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் சேர்த்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து அப்படியே நல்ல மிதமான சூடில் வேக வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் பொரியல் ரெடி ஆகிடுங்க. ஒடிசாவில் என்ன பண்ணுவாங்கன்னா பொரியல் செய்யும்போது அப்படியே வந்து நல்லா அடிகனமான கடாயாக இருக்கும், அடியில் லைட்டாக ஒட்ட விட்டுருவாங்க, அது ஒட்டிட்டு அப்புறமா கரண்டியை வச்சு தேய்ச்சி எடுப்பாங்க. அதே போல் ரெண்டு மூணு தடவை வச்சு வச்சு எடுத்து தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து இந்த மாதிரி சாப்பிடும்போது அது கொஞ்சம் வேறு டேஸ்ட் இருக்கும். அதுக்கு பேர் வந்து பஜ்ஜா வந்து பொல்லைக்கு பச்சிவோ அப்படி சொல்லுவாங்க. பச்சிவோன்னா நல்லா வந்து அது சைடில் ஊட்டி ஊட்டி வரணும், அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி பொரியலை வந்து ரெடி பண்ணிட்டேன். அதே போல் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். எப்போவும் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு மாதிரி அதை சமைச்சிப்பேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் சென்னையில் செய்கிற மாதிரியே பொரியல் செஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும். அதோட ஹஸ்பண்ட்க்கு மேக்ஸிமம் வந்து அவர் சென்னையிலேயே ரொம்ப நாளாக இருந்து வந்ததுனால நிறைய வந்து சென்னை ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பொரியல் ரெடியான அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பலாப்பழம் மாமனார் வந்து கொண்டு வந்தாங்க கோயிலேருந்து பூஜை பண்ணி. மத்தியான டைமில் பூஜை பண்ணிவிட்டு 1:30 போல் வருவாங்க, ஏன்னா ரெண்டு கோயிலில் பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் சாதம், பச்சரிசி, இன்றைக்கி சமைச்சதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். மதியத்துக்கு பச்சரிசி சாதம்க்கு டால்மா, அதுக்கப்புறம் பொரியல். இதில் வந்து ஊறுகான்னு சொல்லி கட்டான்னு சொல்லி ஒரு ரெசிபி செய்வாங்க, மாங்காய் தக்காளி எல்லாம் போட்டு தித்திப்பாக இருக்கும். அதை நிறைய டைம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சாப்பாடுக்கு டால்மான்னொன்னே அந்த ஊறுகாய் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கோயிலேருந்து மாமனார் கொண்டு வந்தாங்க பிரசாதம், வெள்ளம் சாதம். அதுக்கப்புறம் இது எங்கள் மாமனார் கொண்டு வந்த டால்மா, இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக போடலை, அதோட இது எங்கள் மாமனாரே செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க விருப்பப்படி என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நான் இதை வந்து பச்சரிசி சாதமோடு ஒட்டி வைக்கல, ஏன்னா இதில் புழுங்கல் அரிசி சாதம் இருக்கனால ரெண்டுத்தையும் தனியாக வச்சுருக்கேன். பலாப்பழமாக பசங்களுக்கு கொண்டு வந்த உடனே ஒன்று ரெண்டு கொடுத்த சாப்பிட்றதுக்கு நானும் நிறைய சாப்பிட்டேன். ஆனால் இவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிக்கவே முடியலைங்க, ரொம்ப அதிகமாக இருந்தது. அதோட இனிப்பு எந்த அளவுக்குன்னா ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டாலுமே அப்படி வந்து வாய் வந்து ரொம்ப கட்டுற மாதிரி இருந்துச்சு, என்னால் முடியல. நான் ஜஸ்ட்டு ஒரு 8 தான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 8 பீஸே அதிகம்தான். நான் நல்லா சாப்பிட்டேன், கட்டிக்கிட்டுன்னு கட்டிட்டு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நான் அப்படியே வச்சுருந்தேன். அதை என்ன பண்ணேன்னு சொல்லி லாஸ்ட்டில் காமிக்கிறேன், வீடியோக்கு லாஸ்ட்டில். இப்போ முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்குமே கொடுத்தேன், எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஆனால் எல்லோரும் சாப்பிட்டு கூட அது காலியாகவே இல்லைங்க. மீதி வந்து ஏற்கனவே மாமனார் கொண்டு வந்தது எல்லாருக்கும் சொந்தக்காரங்களுக்கும் கொடுத்தோம். நாம் அப்பவும் அதிகமாக இருந்ததுனால சரின்னு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுட்டு மீதியை வந்து அப்படியே வச்சு கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஆனால் இது வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கிறத விட நார் நாராக இருக்குது, நார் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் சாப்பிட வேண்டியிருந்தது. இப்படி பாருங்கள், நான் பாதி சாப்பிட்டுட்டு பாதி வச்சுருந்தேன், அது வந்து ஈவினிங் டைமுக்குள்ளே இந்த மாதிரி எறும்பு வர ஆரம்பிச்சிருச்சு, கட்டெரும்பு. அதனால் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு இந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டேன். பழத்தெல்லாம் நல்லா பிழிஞ்சு அப்படியே எடுத்துட்டேன், ஏன்னா பழம் அதுக்கு மேலே சாப்பிடவும் முடியாது, நைட் ஆகிடுச்சு. அடுத்த நாளுக்கு வச்சாலுமே ஸ்மெல்லு வந்துடும், அதனால் முடிச்ச வரைக்கும் எல்லாருக்குமே கொடுத்தோம். இது ரொம்ப அதிகமான வேஸ்ட்டு, ஆனால் போடுறதுக்கு சுத்தமாக மனசே வரலைங்க, கஷ்டப்பட்டு தான் இதை வெளியே தூக்கி போட்டேன்னு. கொட்டையெல்லாம் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பெரிய தட்டில் வச்சு இதை அப்படியே காய வச்சு வச்சுட்டேன். நாளைக்கு சமையலில் பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.